அனைவருக்கும் வணக்கம். அது அத்திப்பழம், இது அத்திப்பழம் ஜூஸ் போட போகிறோம். 1/2 kg பழம் வாங்கி வச்சுருக்கோம். நல்லா க்ளீனாக கழுவிடலாம். இதை க்ளீனாக அந்த பழத்தை தண்ணியில் க்ளீனாக 3 முறை கழுவிடலாம். கழுவிட்டு நம்ம ஜூஸ் போடலாம். அந்த அத்திப்பழம் வந்து கரெக்டாக அந்த கோம்பெல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு 4 கட் பண்ணிக்கலாம். கோம்பு கட் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் தோலை நீக்கிட்டு செய்யலாம், தோலோடு சேர்க்கலாம். தோல்லையும் வந்து வேண்ட அளவு சத்து இருக்குது. அதனால் நான் வந்து தோல் நீக்காமல் தான் போட போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதனால செஞ்சுக்கலாம். தோலை எடுத்துகிட்டு போடலாம், தோலோடவும் போடலாம். ஜூஸ் போடுறது பரவாயில்ல, நல்லாயிருக்கும். க்ளீனாக கட் பண்ணிக்கலாம். க்ளீனாக கட் பண்ணிக்குவோம். பழத்தை பாருங்கள், அத்திப்பழம் என்ன கலரில் இருக்குது. க்ளீனாக கட் பண்ணிட்டோம். இதை வந்து ஜூஸ் போட்டுடலாம். அத்திப்பழ பழத்தில் எப்பவுமே வந்து இந்த ஈசோட பூச்சிலாம் இருக்கும். பூச்சிகள் வந்து அது இப்போ கட் பண்ணோடனே பறந்து ஓடக்கூடிய பூச்சிலாம் இருக்கும். அது எடுத்துகிட்டு போடலாம். அது இல்லை அப்படியே போட்டாலும் பரவாயில்ல, நல்லது, உடம்பு சாப்பிட்டாது. பாருங்கள், இப்போது இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான சத்து இருக்குது. நமக்கு உடம்புக்கு தேவையான அதிகமான சத்து இருக்கிறதுனால சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அயன், கேல்சியம், பொட்டாசியம், நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. எலும்பு வந்து நல்லா பலப்படுத்தும். ரத்த சோகை உள்ளவங்களுக்கு ரத்த சோகை வராமல் தடுக்கும். ரத்த கொதிப்பு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். மூளை உள்ளவங்க ரொம்ப நல்லது. இது எந்த அளவு சாப்பிட்றீங்களோ அந்த அளவு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம். இந்த பழம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது எப்படின்னா, வில்லேஜில் உள்ளவங்களுக்கு மரம் உள்ளவங்களுக்கு க்ளீனாக கிடைக்கும், உடனே பறிச்சிக்கலாம். சிட்டியில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட் வந்து ஆன்லைன்லேயோ பெரிய கடைங்களையோ எல்லாமே கிடைக்கும். புக் பண்ணால் உடனே வீட்டுக்கு கூட ரெடி, ஆல் டோர் டெலிவரி வந்துடும். ஆனால் அந்த பழம் வந்து கிடைக்குது, சில கிடைக்கும், சில கிடைக்காது. நேராக மரம் உள்ளவங்களுக்கு, வில்லேஜில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், பறிச்சிக்கலாம். வில்லேஜில் வந்து சிட்டியில் கூட வந்து சில இடங்களில் கிடைக்குது, சில இடம் கிடைக்கிறதில்ல. இந்த பழம் வந்து இந்த பழத்தை வாங்க, அடிக்கடி ஜூஸ் போடுங்க, குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. குக்கரில் போட்டிருக்கோம். 3-4 கிளாஸ் போட போகிறோம். பாருங்கள், சர்க்கரை வந்து 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஜாஸ்தி எடுத்துக்கல, 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை வேணாலும் போடலாம். சர்க்கரை தேவையில்லைன்னா பனை வெல்லம் தேன் சேர்த்துக்கலாம், பரவாயில்ல. பாருங்கள், 1/2 லிட்டரு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். பால் காய்ச்சின பால் ஆற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே ஃபுல்லாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ டிக்கே ஃபியூராக போட்டாச்சு. 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். இதை அரைச்சிட்டு மறுபடியும் 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் பால் ஊற்றிட்டு மறுபடியும் அரைச்சிருக்கோம். மறுபடியும் 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். இதில் தாங்க 4-5 பேர் குடிக்கலாம். 5 கிளாஸ் வரும். பாருங்கள், போட்டாச்சு. கிளாஸில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், டிக்காக இருக்கும் மில்க் ஷேக்கு. இந்த அளவுக்கு செய்யுங்க, அருமையாக இருக்கும். டேஸ்ட்டாக குடிக்கிறதுக்கு அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. பாருங்கள், 3 கிளாஸ் அளவுக்கு போட்டோம். இன்னும் 1 கிளாஸ் இருக்குது. 4 கிளாஸ் அளவுக்கு போட்டிருக்கோம். இப்போது இதை செய்யுங்க, குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், இது மாதிரி ஒரு மில்க் ஷேக் செஞ்சு குடிங்க. அத்திப்பழம் உடம்புக்கு தேவையான அதிகமான சத்து இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. குடித்தா அடிக்கடி வாங்கிட்டு வாங்க, குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சிந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு உறவினர்கள் அமுச்சு விடுங்க. எல்லாருக்கும் பயனுள்ள வீடியோ இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே எப்படி குடிச்சு பார்த்துடலாம், எப்படி குடிச்சு பார்த்துடலாம் ஜூஸு. சுவையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அதை குடிங்க, ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.